ஹலோ காய்ஸ், அருமா விஜய். 128 வருஷத்துக்கு மேலே மொத்தம் வந்து அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறாங்க. இப்படி சேல் பண்ண அந்த ப்ராடக்டை இனிமேல் நீங்கள் வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வந்து கிடைக்குது. இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2023 நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதுல வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. அந்த கம்பெனி தான் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படின்ற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பேபி பவுடர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பாடி லோஷன்ஸாக இருக்கட்டும், பேபி க்ரீமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த பேபி கேருக்கு அப்படின்னு சொல்லியே வந்து அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி அப்படி என்ன பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற பேசுறதுக்கு முன்னாடி, இந்த கம்பெனியோட இந்த பேபி பவுடர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இதை எப்போ இருந்து இவங்க வந்து சேல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1894 இருந்து இதை வந்து சேல் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்தியாவில் எப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1948 இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துலேயே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் வந்து சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் வந்து கிடையாதுங்க, மொத்தம் வேர்ல்டு ஃபுல்லாக, அதாவது மாலத்தீவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், இந்த எல்லா நாடுகளுமே நாங்கள் வந்து இதை வந்து பேன் பண்ணோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வந்து வெளியிட்டாங்க. அப்படி இந்த கம்பெனிக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அமெரிக்காவில் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட அந்த பேபி பவுடர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பவுடரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து பெரியவங்களுக்காக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஆள் மட்டும் வந்து ஃபைல் பண்ணியிருந்தா இதை வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கலாம். மொத்தம் அமெரிக்காவில் மட்டுமே வந்து 35,000 பேருக்கு மேலே வந்து இந்த இது மூலமாக வந்து கேஸ் வந்து போட்டாங்க. இப்படி போட்டதுனால இதனுடைய என்கொயரி வந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே இந்த என்கொயரி வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப லாஸ்டாக 22 பேருக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து மொத்தம் இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து கோர்ட் வந்து கொடுத்துருது. ஸோ இந்த செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 22 பேருக்கும் வந்து சேர்த்து $2 பில்லியன் அளவுக்கு இந்த கம்பெனி வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இதே மாதிரி மொத்தம் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கம்பெனி வந்து ஃபேஸ் பண்ண அமௌண்ட் மட்டும் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, $3.5 பில்லியன் அளவுக்கு இந்த கேஸுக்காக இவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடக்கவும் அப்படி இந்த பவுடர்ல வந்து என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு. இந்த பவுடர்ல அப்படி என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பேசிக்கலா வந்து ஒரு 4 கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். மெக்னீசியம், சிலிகான், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நார்மலா வந்து இருக்கிறது. பட் இதுல வந்து அடிஷனலா வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து சேர்ப்பாங்க. அந்த ஒரு கெமிக்கல் தான் வந்து சிலிகான் ஹைட்ரேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து சேர்க்கறதுனால எப்பயுமே வந்து ஸ்கின்ல வந்து ட்ரையா வந்து வச்சுக்கிறதுக்காக இந்த கெமிக்கல் வந்து உதவும். இந்த கெமிக்கலை வந்து சேர்த்தம் அப்படின்னு சொன்னாலே வந்து கேன்சர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்க சொன்னதும் சரி, இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து உண்மையிலேயே வந்து கேன்சர் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருது அப்படின்னே வந்து நம்பணும். ஏன்னா ஒருத்தர் வந்து சொன்னால் வந்து நம்ம வந்து நம்ப தேவையில்லை. பட் இதே இது ஒரு 35,000 பேருக்கு மேலே இதில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்பித்தான் வந்து ஆகணும். உண்மையிலே இந்த பவுடர்னால கேன்சல் வருதா வரலையா அப்படின்றத வந்து செக் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த கம்பெனியோட சில எவிடன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க. அதாவது 2018 வந்து கலெக்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல வந்து என்ன விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து எப்பவுமே வந்து ட்ரையல் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இந்த ட்ரையல் பண்ணுற அந்த ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட வேற ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, இவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரையல் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸ், இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து எது வரைக்கும் வந்து இவங்க கிட்ட வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1971 2000 வரைக்கும் வந்து என்ன எவிடன்ஸ் வந்து இருந்துச்சோ அது வரைக்கும் மட்டும்தான் வந்து இருந்திருக்கு. அதாவது இந்த 2000 பின்னாடி என்னென்ன வந்து டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே வந்து கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதனால மறுபடியும் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சோடனே இந்த கம்பெனி வந்து அப்பயும் கூட கோர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எங்க ப்ராடக்ட் வந்து பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் தான், இதை வந்து யூஸ் பண்ணலாம், யாருக்கும் இதுல வந்து கேன்சல் வர்றதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு தான் வந்து அந்த கம்பெனியோட சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. 2023 இந்த பேபி பவுடர் அப்படின்னு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி மூலமா வந்து வெளியில வராது, தி எண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கோ இல்ல உங்களுக்கும் இந்த பேபி பவுடர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு சைட் எஃபெக்ட் வந்து ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர்.